Hallelujah. Praise the Lord. மறுபடியும் ஒரு விசை நாம் பைபிள் ஸ்டடிக்கு வந்திருக்கிறோம். இந்த நாளும் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி வாருங்கள், ஜபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உண்மை துதிக்கிறோம், புகழ்கிறோம். அப்பா, மறுபடியும் உம்முடைய பாதத்தில் காத்திருந்து உம்முடைய வேதத்தை நாங்கள் வாசிக்கவும், ஆண்டவரே அதை ஆராய்ந்து பார்க்கவும் எங்களோடு நீர் இடைப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். புரியாதவைகளே எங்களுக்கு புரிய செய்தரணும், புரிந்தவைகளே எங்களுக்கு இன்னும் பலப்படுத்தியறணும். உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கு பிரியமானவர்களே, ஓசியா 10 நாம் பார்க்கவிருக்கிறோம். ஓசியா சாப்டர் 10:1-8 talks about the richness of Israel leading to their worshipping of idols. Israel தேசம் ஐஸ்வர்யமான ஒரு தேசமாக இருந்த போதிலும் அந்த ஐஸ்வர்யம் அவர்களை விக்கிர ஆராதனைகளுக்குள்ளே எடுத்து சென்றதை நாம் பார்க்கிறோம். God gave Israel many good things, but they failed to use them in the right way. ஆண்டவர் இஸ்ரவேல் தேசத்துக்கு பல நன்மையான காரியங்களை அவர் செய்தார். ஆனால் இஸ்ரவேல் இந்த நன்மைகளை, இந்த நன்மையான காரியங்கள் சரியான விதத்தில் அவர்கள் பயன்படுத்தவில்லை. They built many pretty altars and even had precious stones engraved in them. பல அழகான பீடங்களை அவர்கள் கட்டினார்கள். அது மாத்திரமல்ல, அந்த பீடங்களிலே சில வெளியேற பெற்ற கற்களையும் அவர்கள் வைத்து, இவ்விதமாக அந்த கற்கள் வைப்பதினாலே அவர்களுக்கு ஆசீர்வாதம் வரும் என்று அவர்கள் விசுவாசித்தார்கள். உபாகமும் 12:1-14 யாத்ராகமும் 23-24 தெளிவாய் சொல்லப்படுகிறது. இவ்விதமாய் செய்யப்படுகிற காரியம் தேவனுக்கு விருப்பமில்லாத காரியம், தேவனுடைய வார்த்தைக்கு நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமான காரியம். Deuteronomy 12:1-14 and Exodus 23:24 talks about these deeds that Israel was doing was against the law. The people only wanted to live for themselves. அந்த மக்கள் அவருடைய சுயநலத்துக்கு மாத்திரமே அவர்கள் ஜீவிக்க இருந்தார்கள். They thought God was pleased with their worship, but their altars and stones were now a way of difference to God. இந்த இஸ்ரவேல் மக்கள் அவர்கள் நினைத்தார்கள், இவ்விதமாக இந்த பீடங்களை கட்டி அவர்கள் ஆராதிப்பதினாலே தேவனை பிரியப்படுத்தினார்கள் என்று. ஆனாலும் அப்படிப்பட்ட ஆராதனை விக்கிரங்களை ஆராதிப்பதற்கு வழிகள் உண்டு பண்ணியது. 2 நாம் வாசிக்கிறோம், அவர்கள் தேவனுக்கு உண்மையாய் இருந்ததல்ல. They were not loyal to God, as verse 2 suggests. God had warned in Deuteronomy 29:18 that no one should turn his heart away from God by worshipping the gods of the nations. உபாகமும் 29:18 ஆண்டவர் கூறிய வார்த்தை, நீங்கள் மற்ற தேவர்களை வணங்காதபடிக்கு அந்த திசையிலே நீங்கள் திரும்பக்கூடாது என்று அவர் சொல்லியிருக்கிறார். God will break these altars like a war. Amos 3:14 ஆண்டவர் ஒரு யுத்தத்தை போல வந்து அந்த பீடங்களை அவர் உடைத்து போடுவார். 3 இந்த ராஜாக்களுடைய காலம் வந்து முடிந்துவிடும். ராஜாக்களும் கூட இந்த மற்ற தேவர்களை வணங்க அவர்கள் இருந்தார்கள். ஆக இந்த ராஜாக்களோடு மக்களும் இந்த புறஜாதி, அதாவது மற்ற தேசங்களுக்கு அடிமைகளாக எடுத்து செல்வதை யாருமே தடுக்க முடியாது. The rule of the kings will end, and the kings will join in the worship of other gods together with the people will be taken into exile. God will punish Israel by the loss of their kings. தேவன்
இந்த இஸ்ரவேல் தேசத்தை எப்படி தண்டிப்பாரானால் அந்த ராஜாக்களை அவர் வேரோடு எடுத்து போடுவார். The kings made agreements with other countries. They would pay taxes to them in return for protection. ராஜாக்கள் செய்த ஒரு பெரிய தவறு முன்பே உங்களுக்கு ஒரு முறை சொல்லியிருக்கிறேன். அவர்கள் மற்ற தேசங்களுக்கு வரி செலுத்தி அவர்கள் அவ்விதமாக செலுத்தினபடினால் ஒருவேளை அந்த தேசங்கள் அவர்கள் பாதுகாப்பு கொடுப்பார்கள் என்று அவர்கள் எதிர்பார்ப்பார்கள். Instead of helping people, kings accepted bribes. People were prosecuted. இந்த ராஜாக்கள் செய்த இன்னும் ஒரு கொடூரமான காரியம், லஞ்சம் வாங்கினார்கள். லஞ்சம் வாங்கினபடினால் அவர்கள் மக்களை உதவி செய்யாதபடி மக்களுக்கு உபத்திரவத்தை கொடுத்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்கள், ஐந்தாம் வசனத்தில் பெத்தேவன் என்கிற இடத்துல அவர்கள் இந்த தங்க காளையை அவர்கள் வணங்கினார்கள். In Bethaven we know in verse 5 that the people worship the golden bull. And Bethaven means house of evil things. Also alluded to Bethel. Bethaven என்று சொல்லும் பொழுது தீமை நிறைந்த வீடு என்பதற்கு அர்த்தம். பெத்தேல் கூட அப்படிப்பட்ட ஒரு அர்த்தத்தில் தான் காணப்பட்டது. People did evil. Their crying will be like people who are crying about dead people. மக்கள் அங்கே நிறையா தீமை பாவம் செய்தார்கள். அந்த பாவம் வந்து ஏதோ அவர்கள் செத்து போனவர்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் அழுகிறதை போல ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம். Their idols will also go into exile. Their power rendered useless. இந்த மக்கள் மாத்திரமல்ல அடிமைகளாக எடுத்து செல்வார்கள் என்று மட்டுமல்ல, அவர்கள் வணங்கிய தேவர்களும் கூட அடிமைகளாக மற்ற தேசங்களுக்கு எடுத்து செல்லப்படுவார்கள். அந்த விக்கிரங்களுக்கு எந்த விதமான வல்லமை இருக்காது என்று நாம் பார்க்கிறோம். Verse 6, Assyria will take the idols away. 6 Assyria தேசம் இந்த விக்கிரங்களை எடுத்து கொண்டு போய் விடுவார்கள். If Israel understood Deuteronomy 32, 28 and 29, to obey God, this calamity will not happen. ஒருவேளை இந்த மக்கள் இஸ்ரவேல் மக்கள் உபாகமும் 32:28-29 அவர்கள் கீழ்ப்படைந்திருப்பார்களானால் இப்படிப்பட்ட ஒரு உபத்திரவம், இப்படிப்பட்ட ஒரு கஷ்டகாலம் அந்த தேசத்துக்கு வந்திருக்க கூடாது. தயவுசெய்து அந்த பகுதியை நீங்கள் எடுத்து வாசியுங்கள். 7 சமாரியா என்கிற பெயர் இஸ்ரவேலுக்கு இன்னொரு பெயர் என்று அந்த நாட்களிலே வழங்கப்பட்டது. Verse 7 talks, Samaria was simultaneously used as another name of Israel. Hosea means other cities also. அப்போ சமாரியா என்று சொல்லும் பொழுது மற்ற நகரங்களும் கூட அதிலே சேர்ந்திருந்தது என்று பார்க்கிறோம். 722 வருஷத்திலேயே இயேசுவானவர் பிறப்பதற்கு முன்பதாக சமாரியா என்கிற இந்த தேசம் இஸ்ரவேல் அசிரியா தேசத்துக்கு விழுந்தது என்று பார்க்கிறோம். 722 BC சமாரியா, which is simultaneously Israel fell to the Assyrians. Israel had taken land, the higher places from Canaan. The land was filled with trees. இஸ்ரேல் வந்து நல்ல செழிப்பான ஒரு தேசமாக இருந்த போதிலும், அந்த தேசம் நிறையா மரங்கள் செடிகள் இருந்த தேசமாக இருந்த போதிலும், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலிருந்து இஸ்ரவேல் எடுக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். அவர்கள் எடுக்கப்பட்ட பிறகு வந்து புல்லுகள், லாலாங் இந்த மாதிரி செடிகள் வளரும். அப்படி என்றால் அந்த செழிப்பான ஒரு காலத்தில் செழிப்பாக இருந்த அந்த தேசம், அந்த நிலம் இப்பொழுது ஒன்றுக்கும் புரோஜனம் இல்லாமல் போய்விடும். நீங்கள் ஏசையா 32:13 கூட இதை பார்க்கலாம். யூ கேன் லுக் அட் ஐசையா 32:13, வேர் இட் சேஸ், இன் பிளேஸ் வேர் தேர் வாஸ் கிரீனரி லஷ் அண்ட் வேர் த லேண்ட் வாஸ் ரிச், ஒன்ஸ் எக்ஸைல் டேக்ஸ் பிளேஸ்,
the land will be left void and weeds will grow, and therefore the land will be left useless and not worthy at all. People may want to run away from these terrible things, wanting to die, preferring death to life in exile. அப்படிப்பட்ட சூழ்நிலை பிரியமானவர்களே, மக்கள் இந்த அடிமைத்தனத்துக்குள்ளே செல்லாதபடிக்கு செத்து போனால் நல்லது, அடிமைகளாக இருக்கிறத விட செத்து போனால் நல்லது என்று அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்தில் அவர்கள் காணப்பட்டார்கள். Verse 9 to 15 of chapter 10, Israel will pay for her sins. ஓசியா 10 அதிகாரம் 9 15 வசனம் வரைக்கும் நான் வாசிப்பது, இஸ்ரவேல் தேசம் தங்களுடைய பாவங்களுக்காக அவர்கள் கட்ட வேண்டும், அவர்கள் அதற்கு ஏற்ற பலனை அடைய வேண்டும். Verse 9, Hosea repeats 9:9, terrible sins of Gibeah. 9 வசனத்தில் ஓசியா 9:9 காணப்படுகிற கருத்து, கிபியே என்கிற இடத்துல பயங்கரமான பாவங்கள் அங்கே செய்யப்படும். There was immoral sex acts, தவறான உறவுகள் சம்பந்தப்பட்ட பாவங்கள், பால் உறவுகள், இப்படி போன்ற தவறான உறவுகள் சம்பந்தப்பட்ட பாவங்கள் அங்கே காணப்பட்டது. Israel wanted to judge this man, but the leaders refused. இப்படிப்பட்ட பாவங்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று இஸ்ரவேல் நினைத்தாலும் கூட அந்த தலைவர்கள் அவர்களை தண்டிக்க தேவையில்லை என்று அவர்கள் சொன்னார்கள். நியாயாதிபதிகள் 19:21 அதிகாரம் வரை இதை குறித்து நீங்கள் இன்னும் வாசிக்கலாம். இஸ்ரேல் வாஸ் நாட் ஏபிள் டு ரைஸ் அபவ் தீஸ் சின்ஸ், அவர்கள் செய்து கொண்டிருந்த பாவங்கள் அந்த பாவங்களுக்கு மேலே அல்ல அந்த பாவங்களை விட்டு வெளியே வருவதற்கு அவர்கள் முடியாத ஒரு நிலைமையிலே இருந்தார்கள். வா கேம் டு கிபியே, வா வில் கம் டு இஸ்ரேல், கிபியே என்கிற இடத்துக்கு யுத்தம் வந்தது, அப்படி போன்ற யுத்தம் இஸ்ரவேலுக்கும் வரும் என்று பார்க்கிறோம். 10 வசனத்தில் Verse 10, God is getting ready to make sure that Israel pays for her sins. 10 வசனத்தில் ஆண்டவர் இஸ்ரவேல் செய்த பாவங்களுக்கு பலன் அடைய வேண்டும், அல்லது அதற்குரிய கணக்கு கொடுக்க வேண்டும், அல்லது அதற்கேற்ற தண்டனை பெற வேண்டும் என்று ஆண்டவர் ஆயத்தப்படுகிறார். He is preparing other nations to attack Israel. அவர் அந்த மாதிரி சிந்தையில் சிந்து கொள்ளும் பொழுது பல தேசங்களை அவர் தெரிந்து கொண்டு இஸ்ரவேலை தாக்கும்படி அவர் யோசித்து கொண்டிருந்தார். இஸ்ரேல் மஸ்ட் பி இன் பெயின் ஃபார் ஹர் சின்ஸ், இஸ்ரேல் மக்கள் அவர்கள் செய்த பாவங்களை குறித்து ரொம்ப வேதனைப்படுகிற அளவுக்கு, துக்கப்படுகிற அளவுக்கு அவர்கள் உணர வேண்டும். லேவியாகமும் 26:28 இஸ்ரவேல் செய்த பாவங்கள் 7 மடங்குக்கு மேலாக அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். Leviticus 26:18, God will punish Israel for her sins 7 times over. Now that is quite serious. 11 வசனத்தில் இஸ்ரேல் வந்து ஒரு இளைய மாடு போட, அந்த மாடு வந்து ஒரு கலப்பை அந்த பயிர் நிலத்தில் இழுத்து கொண்டு போகிற ஒரு காட்சி. Verse 11 is like Israel is like a young cow pulling a special tool over corn. These tools separates the corn from the grain that the farmer does not want. And the cow prefers to pull the plow because she can eat the corn whenever she wants. Deuteronomy 25:4. இந்த மாடு அல்லது காளை அந்த கலப்பை இழுக்கும் பொழுது பய அந்த வயலிலே அது வந்து அந்த பயிரையும் அந்த கார்ன் அது செப்பரேட் தனியாக இருக்கிறபடினால் அது இழுத்து கொள்ளுகிற சமயத்தில் அந்த பயிர் விழுந்த பயிர் கூட அது சாப்பிடலாம். God wanted Israel to break up the ground to do the work together. ஆண்டவர் இஸ்ரவேல் அப்படி தான் விரும்புகிறார், தங்களுடைய நிலத்தை உடைக்க வேண்டும். நிலம் என்று சொல்லப்படுகிறது இருதயம். A field was to obey God. அப்படியானால் உடைக்கப்பட்ட உள்ளத்தோடு தேவனுக்கு கீழ்ப்படிதல்
கொடுக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறான். பை பிரேக்கிங் த ஹார்ட் கிரவுண்ட் ஆஃப் தியர் ஹார்ட்ஸ் இட் மென் தட் காட் வாண்டட் த பீப்புள் டு ஒபே காட். த வேர்ட் ஜேக்கப் மீன்ஸ் போத் இஸ்ரேல் அண்ட் ஜூடா. இந்த பகுதியில் காணப்படுகிற யாக்கோப் என்கிற வார்த்தை இஸ்ரவேலையும் யூதாவையும் சேர்ந்து ஒரு தேசமாய் கூறப்படுகிற ஒரு பெயராய் இருந்தது. லைக் ஜேக்கப், காட் எக்ஸ்பெக்டட் இஸ்ரேல் டு ஃபாலோ அண்ட் ஒபே ஹிம். யாக்கோபே போல இஸ்ரவேல் தேசம் தேவனை பின்பற்றவும் கீழ்ப்படியவும் தேவன் எதிர்பார்த்தார் என்று நாம் பார்க்கிறோம். Verse 12, God looks back at Israel's past, but He also looks to the future. 12வது வசனத்தில் இஸ்ரவேல் தேசத்துக்கு என்ன நேரிடும் என்று வரும் காலத்தை குறித்து ஆண்டவர் பார்க்கிறார். அதே சமயத்தில் ஆண்டவர் இஸ்ரவேல் எப்படி அவருக்கு முன்பாக இருந்ததை குறித்து இஸ்ரவேலை பின்னிட்டும் அவர் பார்க்கிறார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, God wants Israel to be true to Him and His covenant. True enough, தேவன் மறுபடியும் என்ன விரும்புகிறார் என்றால் அவருடைய நியாயப்பிரமாணத்துக்கு மாத்திரமல்ல அவருடைய உடன்படிக்கைக்கு இஸ்ரவேல் தேசம் உண்மையாய் இருக்கும்படி கீழ்ப்படியும்படி அவர் எதிர்பார்க்கிறார். The Hebrew word for true love is hesed, means a love that never stops. இங்கே கூறப்படுகிற இந்த அன்பு என்கிற வார்த்தை, இந்த ஸ்நேகம் என்கிற வார்த்தை எப்ரிய மொழியில் எசெட் என்பதற்கு அர்த்தம். எசெட் என்றால் முடிவில்லாத, எல்லையில்லாத, நிற்காத அன்பு என்று. அப்படி என்றால் தொடர்ந்து நீஷிக்கிற ஒரு அன்பு. இது தேவன் எதிர்பார்த்தார். ஏனென்றால் தேவன் அதுதான் சொல்லுகிறார், நான் உன்னை அநாதி ஸ்நேகத்தால் ஸ்நேகித்தேன். God says, I have loved you with an everlasting love. And therefore, in response, God expected the people of Israel to love Him with an everlasting love. It could be love for another person or God. Same thoughts expressed in Hosea 2:19 and Hosea 6:6. Hosea 2 adhigaram 19th vasanathilum 6th adhigaram 6th vasanathile indha hesed engra vaarthai ஒருவேளை தேவனுக்கு மாத்திரமல்ல பிறருக்கும் கூற வேண்டிய, செலுத்த வேண்டிய ஒரு அன்பாய் இருக்கக்கூடும். இந்த ஓசியா வரலாற்றை நாம் பார்க்கும்பொழுது ஓசியா வந்து கோமருக்கு செலுத்திய அன்பு இப்படிப்பட்ட ஒரு அன்பாய் அவன் செலுத்தினான் என்று பார்க்கிறோம். God does not want meaningless prayer, but to look for Him so that He can bless her. வீணான, அதாவது பிரயோஜனமில்லாத ஜபம் தேவன் விரும்புவது கிடையாது. புதிய ஏற்பாட்டில் இயேசுவானவர் நமக்கு கற்பித்திருக்கிறார், ஒருவன் ஜபிக்கும் பொழுது எந்த எண்ணத்தோடு எந்த உள்ளத்தோடு ஜபிக்க வேண்டும் என்று. இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவரை நோக்கி வீணான வார்த்தை, அதாவது கருத்தில்லாத வார்த்தை, அதை வைத்து தேவனிடத்தில் அவர் ஜபித்தார்கள் என்றால் இதோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட மாட்டார்கள். அவர் ஆசீர்வதிக்கப்படவும், அவர் இஸ்ரவேல் மக்களை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் கருத்துள்ள உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வந்து மனம் திருந்திய ஒரு ஜபத்தை அவர்கள் ஏறெடுக்க வேண்டும். 13 வசனம், இஸ்ரவேல் தேவனை நாடவில்லை, தேடவில்லை. Verse 13 talks about Israel did not seek God. They had not sought God as He wanted. Israel had done the opposite of verse 12. They were disloyal. 12வது வசனத்துக்கு எதிராய் இஸ்ரவேல் மக்கள் நடந்தினார்கள். தேவனுக்கு உண்மையாய் இல்லாதபடி அவர்கள் இருந்தார்கள். Israel had put her hope in her army. இஸ்ரவேல் பாருங்க, இஸ்ரவேலுக்கும் ஒரு பலத்த ஒரு பட்டாளம், ஒரு இராணுவம் இருந்தது. அவர்கள் ஆண்டவர் மேல் சார்ந்திருக்காதபடி, ஆண்டவர் தான் அவருடைய பலன், ஆண்டவர் தான் அவர்களுக்கு வெற்றி ஜெயம் கொடுப்பார் என்று அதை பாராதபடிக்கு தம்முடைய பட்டாளத்தின் வல்லமையிலே, தம்முடைய சொந்த பலத்திலே, எங்களால்
மேற்கொள்ள முடியும் என்று அதை விசுவாசித்தார்கள். அதனால்தான் அவர்கள் விழுந்தார்கள். உபாகமும் 28:52 Deuteronomy 28:52 Israel's walls will fall down. Israel's hopes in her walls are futile. இந்த உபாகமும் 28:52 இஸ்ரேவேலை சுற்றி எசேக்கியா நாட்களிலே அவன் கட்டிய அந்த சுவர், அந்த எருசலேம் நகரத்தை சுற்றி காணப்படுகிற அந்த சுவர்கள் இடிந்து விழுந்துடும். எருசலேமுடைய சுவர்கள் எருசலேம் மக்களுக்கு, இஸ்ரேவேல் மக்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் கொடுக்க முடியாத அளவுக்கு அது எதிரிகளினால், தேவனுடைய நியாய தீர்ப்பினால் இடிந்து விழுந்துவிடும். அந்த சுவர்கள் மேல் அல்லது சொந்த பலத்தின் மேல் அவர்கள் வைத்திருக்கிற நம்பிக்கை வீணான ஒரு காரியம். Verse 14 Israel will hear the sounds of war. 14 தங்களுக்கு எதிராய் வருகிற யுத்தங்களை குறித்து இந்த இஸ்ரவேலுக்கு சரியிலே அந்த சத்தம் கேட்கும். They will hear the drums of war. People coming against them. Her walls may be strong, but they will not defend her. உன்னை சொன்ன மாதிரி சொன்ன மாதிரி தம்முடைய சுவர்கள் நல்ல பலத்த சுவர்களாக இருந்த போது அந்த சுவர்கள் அவர்களுக்கு எந்த விதத்திலும் ஒரு பாதுகாப்பு கொடுக்கவே முடியாது. 15 Assyrians took Hoshea in war, the king, Hoshea. Put him in prison, 2 Kings 17:4 15 அந்த நாட்களிலே காணப்படுகிற இஸ்ரேவேலின் ராஜா ஹோஷியா என்பவர் இந்த அசீரியர்கள்னால் அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள், அவரை சிறைச்சாலையில் போடுவார்கள் என்று 2 Kings 17:4 கூட நாம் வாசிக்கலாம். பிரியமானவர்களே, ஹாலலூயா. Everything that Hosea said would happen and came true. Hosea தீர்க்கதரிசனமாய் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நிறைவேறும், அது சொன்ன மாதிரி நடைபெற்றது, நிறைவேறியது என்று நாம் பார்க்கிறோம். இதுதான் பிரியமானவர்களே ஓசியா 10 சில கருத்துகள். இதை வைத்து நாம் கொஞ்ச நேரம் ஜெபிக்க போகின்றோம். வாருங்கள் நாம் ஜபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தை மறுபடியும் இந்த நாளிலே நாங்கள் கேட்டது, இஸ்ரவேல் மக்கள் உமக்கு உண்மையாய் இல்லாமல் இருந்தார்கள் ராஜா. அவர்கள் மற்ற விக்கிரகங்களை தேடினார்கள், வணங்கினார்கள். அவர்கள் சொந்த பலத்திலும் சுயநலத்திலும் அவர்கள் காத்திருந்தார்கள். ஆனாலும் இப்படிப்பட்ட நம்பிக்கை வீணானது. தேவனுக்கு அவருடைய உடன்படிக்கைக்கு அவர் உண்மையாய் இல்லாதபடி இருந்தபடினால் ஆண்டவரே இந்த அந்நிய தேசர்களை அனுப்பி அந்த ராஜாக்களையும் அந்த மக்களையும் அடிமைகளாய் எடுத்து சென்றார்கள் ராஜா. விக்கிர தோப்பும் கூட அவர் எடுத்து சென்றார்கள் ஆண்டவரே. அவர்கள் சார்ந்திருந்து தங்களுடைய பலன் அல்லது கோட்டை அல்லது தம்முடைய சுவர்கள் அவர்கள் பாதுகாப்பே கொடுக்க முடியவில்லை. Lord Israel relied much on her own strength, her own army, her own wisdom. They relied on false gods. They relied on the power of other nations. But in the end, they met their punishment. God indeed visited them with punishment. With judgment. And so Lord, we learned this evening that we are not to rely on our own strength or wisdom or ability, but trust in the strength of God, in the wisdom of God. ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் விசேஷமாய் கற்றுக்கொண்ட பாடம் எங்களுடைய சொந்த பலத்தினால் மாத்திரமல்ல, சொந்த ஞானத்திலே அல்ல, எங்களுடைய சொந்த பிராக்கிரமத்தை அல்ல, எங்களால் செய்ய முடியும் என்கிற எங்களில் காணப்படுகிற செல்வாக்குகள்,
சொத்துகள் இப்படி போன்ற காரியங்களிலே நாங்கள் நம்பிக்கை வைக்காதபடி எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனே எங்கள் பலன், கர்த்தரே எங்களுடைய ஞானம், எங்களை வழிநடத்துகிறவர், அவர் மேல் சார்ந்திருந்து அவருக்கு எப்பொழுதுமும் உண்மையாயிருந்து அவருக்கு ஏற்று விதத்தில் அவருக்கு பிரியமானது அவருடைய வார்த்தைக்கு உடன்படிக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் நாம் செல்லும் பொழுது அப்பா எங்கள் வெற்றி மேல் வெற்றி நீர் கொடுக்கிற தேவன் ராஜா, நியாய தீர்ப்பை எங்கள் எடுத்து எடுத்து போடுகிறீர் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்படியாக ஆண்டவரே நாங்கள் எப்பொழுதுமே உம்முடைய வார்த்தைக்குள் காணப்படுவதற்கு எங்களை வழி நடத்தும். உமக்கு உண்மையாய் உம்மோடு நடக்கிறவர்களாய் எங்களை வழி நடத்தும் ராஜா. உமக்கு மகிமை, உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். காட் பிளஸ் யூ. ஹல்லேலூயா.